ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், 2025 நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். 2025 நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு ஆல்ரெடி அதை முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் குருஜி எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்க சார்? உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. காரணம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பேச போகிறேன். செம்ம ஃபன்னாக இருக்க போகிறீங்க, செம்ம ஜாலியாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போக போகுது. அப்பா நல்ல வார்த்தையாக நாலு வார்த்தை சொல்லுப்பா. அதே தான் உங்களுக்கு என்னென்னா, 8 இருந்த குரு அஷ்டம குரு மாறி 9 வீட்டுக்கு என்ன என்ன குருவாக போகிறார், பாக்ய குருவாக போகிறார். பாக்ய குருனா என்ன? அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். அப்படின்னா என்ன, விதவிதமாக அதிர்ஷ்டம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அதான் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து என்ன பண்ணாலும், சில பேர் என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்க, சில பேர் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க அது கண்டென்ட் ஆகி வைரல் ஆயிரும். ஏன்னா பெரிய பேரை சார், இது ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் நான் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தேன். அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு தொகுப்பாளினி என்ன பண்ணுறாங்க, அந்த நேர்காணலுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு 30 செகண்ட் அந்த இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவாங்கல்ல அதில் போடுறாங்க. அது போயிடுச்சு, 1.5 கோடி வியூஸ் போயிடுச்சு, 12 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. அந்த சேனல்காரருடைய இதை ஒளிபரப்புனவருக்கு 10,000 வியூஸ் கூட போல. பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்த தொகுப்பாளினி பேஜில் 1.5 கோடி போயிடுச்சு. அதாவது சார், ராசிங்கிறது ஒன்று தான். என்ன அப்படின்னா, நம்ம கையால் இன்னார் கையால் இது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், துளாராசிக்காரங்களுக்காகவே சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பெருமைக்காக அப்பல்லோடாக போயிட்டு, அது மாதிரி ஒரு பெரிய உயர் ரக எஸ்ஆர்எம் இதுமாதிரி உயர் ரக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வைத்தியம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்கவே கேட்காது. சில பேருக்கு மைண்ட் செட் அந்த ஹாஸ்பிட்டலை குறை சொல்லலை, ஒன்றுமே கேட்காது. பக்கத்து தெருல தேன்மொழி டாக்டர் இருக்கும், 100 ரூபா ஃபீஸ். போயிட்டு ஒரு நம்ம ஒய்ஃபு கூப்பிட்டு போவாங்க, எங்கெங்கேயோ போகிற, ஒரு 3-4 நாளா இரு வர, நாங்கள் இங்கே தான் பார்ப்போம், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இங்கே தான் பார்ப்போம், வான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டர் ஒரு ஊசி, ஒரே ஊசி தான் சார் சரியாக போயிடும். நமக்கு அப்படி வெறும் 100 ரூபா தான், என்ன ஆட பாவீங்களா, 8,500 ரூபா செலவு பண்ணி இதில் வேற மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கலன்னு அந்த டாக்டருக்கு கோவம் வேற நம்ம மேலே. என்ன எதுக்கு சொல்லனா, அந்த டாக்டர் படிக்கிற இந்த டாக்டர் படித்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கைராசி, அந்த கைராசின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் விஷயம். சில பேர் மருத்துவச்சே இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய விஷய ஞானம்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்கள்ட்டுக்கு கூப்பிட்டு கேளுங்க, வாட் இஸ் வந்து தைராய்டு, எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஓவிலேஷன்னா என்ன எல்லாம் கிடையாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கையை தொட்டால் பிரசவம். இப்படி பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்படி பிறந்தவங்க தான், மருத்துவ வச்சுக்கிட்டு பிறந்தவங்க தான். ஸோ அதெல்லாம் எப்படி கைராசி. ஸோ துளாராசிக்காரர்களுடைய கைராசி அதிகமாகும் சார். உங்களுக்கு அந்த துறையை பற்றியே ஒன்றும் தெரியாது, ஆனால் நீங்களும் நானும் ஒரு கேன்டீன் வச்சேன், ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு கச்சேரி, நானும் ஒரு கடை வச்சேன்ட்டு ஒரு கடை வைப்பீங்க, அது பார்த்தா பிச்சுக்கிட்டு பிறக்கும். காரணம் என்னன்னா, 9 இருக்கக்கூடிய குரு எல்லாமே நேர காலம்தான் சார். எனக்கு மேபி தர்பார் ராகம் பாட தெரிகிற அளவுக்கு சங்கீதம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கிற சங்கடகர சதிக்கு, ஒரு சங்கடகர சதி நம்ம பேர் சொல்லுவார், பேராசிரியர் சொல்லுவார், சங்கட இன்று சங்கடகர சதி இது மாதிரி வந்து சாயந்தரம் அனைவரும் வருக, சிறப்பு சொற்பொழிவு ஆற்றப்படும், அங்கு வந்து மாதிரி அனைவரும் கூட்டத்துடன் வருக. அப்போ போகிறாங்க, பேராசிரியர் வந்து கேட்குறாரு, ஏப்பா சங்கடகர சதுர்த்திக்கு என்னை பேச கூப்பிட்டுருக்கீங்க, தொகுப்பாளர்னு சொல்லி என் பேரை போடணும், அல்லது வர்ணனைன்னு என் பேரை போட்டாதானப்பா எனக்கு ஒரு மரியாதை, என் பேரே போடலையே அப்படின்னோடனே, நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலன்னாராம் கோயில் நிர்வாகம். என்ன வாசகம் அப்படின்னு பார்த்தா, சிறப்பு தொகுப்பு, சிறப்பு விஷயம், இது யாரெல்லாம் இன்று சங்கட சக்தி பூஜைக்கு வருகிறீர்களோ சுண்டல் தரப்படும் அப்படின்னு போட்டிருக்காரு. பேராசிரியருக்கு புக்குன்னு போயிடுச்சு, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேச போகிறோம், யாருமே கேட்கல, சுண்டல் தரப்படும்னு போட்டோன்னே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு.
அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஓடவே ஓடாது. ஆனால் சில பேர் ஒன்றுமே இல்லை சார், சும்மா உட்காந்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளைண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்படி எப்படி பலன்கள்னே கிடையாது. சும்மா ஏதாவது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ன்றவாங்க உங்களை, சும்மா ஏதாவது நடிக்க போனால் கூட ஆஹா மகா நடிகன்றுவாங்க உங்களை. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் நேரம், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஆகிடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆறில் இருக்கக்கூடிய சனி, ஆறில் இருக்கக்கூடிய சனி வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பார். சனி யார் யாரெல்லாம் ஊரில் அப்படி சும்மா சுற்றிட்டு வரீங்களோ, சும்மா சுற்றிட்டு வந்தால் சனிக்கு பிடிக்காது, பிடிச்சி போட்டு வேலையில் போட்டுருவார். ஆறில் இருக்கக்கூடிய கடன்களை திருப்பி அடைப்பீங்க, சபதம், நீங்கள் சபத கியூன்னு ஒரு கியூவே இருக்கு, எங்கள் அப்பாவோட கடன் அடைக்க போகிறேன், தாத்தாவோட கடன் அடைக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த சபதத்தெல்லாம் நீங்கள் அடைப்பீங்க, எல்லார் கடனையும் அடைப்பீங்க. ஸோ இந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த ஒரு வருடம் பொருளாதாரத்திலேருந்து விடுதலை, அதாவது இஎம்ஐக்காரங்க இனிமேல் உங்களுக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. சார் சில ஃபோன் வந்துருச்சுன்னா மந்த் எண்டு 20 தேதி ஆனால் ஸ்பேம் கால் ஸ்பேம் கால் ஸ்பேம் கால் பேங்க் கால் வந்துகிட்டே இருக்கும். இது இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அது வரும், அது எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஒன்று பேசும், உங்களை ஓவர் டியூன்னு சொல்லும். அந்த மாதிரி இஎம்ஐயோட வாழ பழகிட்டோம் நம்ம, அந்த இஎம்ஐ தொந்தரவு உங்களுக்கு இனிமேல் இருக்காது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இனி விடுதலை. ஸோ ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இப்போ இதுக்கு மேலே விளக்கமாக உதாரணமாக எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லிட்டேன், எந்த தொழில் செய்தாலும். ஆக வெற்றி மேல் வெற்றி, ஒரு சர்வம் ஒரு பலூன் கடை வாங்கி வைங்க, அது கூட வெற்றி பெறும், அதுக்கு ஒரு 5000 பலூன் புக்கிங் பண்ணிட்டு போவாங்க பர்த்டே ஃபங்க்ஷனு, அந்த மாதிரிலாம். ஸோ அடிக்கடி உங்களுக்கு சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த புத்த பிக்ஷு கதை. 3 புத்த பிக்ஷு இருந்தாங்க, சீப்பு விற்க சொன்னாங்க. முதல் ஆள் போனார், எல்லாரும் மொட்டத்தலையாக இருக்காங்க, சீப்பு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தார். ரெண்டாவது ஆள் போனார், என்ன பண்ணார், அந்த வர்ற கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். மூணாவது ஆள் வந்தார், அந்த சீப்பை கொடுங்க, அதில் புத்தவரோட வாசகங்களை போட்டு கொடுங்கன்னாரு. இதுதான் புக்காச்சு, வியாபாரம்ங்கிறது ஒன்று தான், ட்ரிக்ஸ், அந்த ட்ரிக்ஸ். அப்போ துளாராசிக்காரர்கள் பல ட்ரிக்ஸில் பல விதங்கள், ஒரு போட் வச்சிருக்க மீனவன் நான், கவலையே போடுங்க, கப்பலே வாங்குவீங்க. சாதாரண ஒரு லேண்டு புறம்போக்கு இடம் தான் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பட்டா லேண்டில் வீடு கட்டுவீங்க, எல்லாமே டபுள் ட்ரிபிள் ஆக மாறும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திலே சனி வருகிறார். நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க, சூப்பபா எதிரிகள் எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க. 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 வீட்டில் குருன்னு பேர். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு 95 மார்க் எடுக்கலாம், சூப்பராக இருக்கு. துளாராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே தூங்குங்க, அது என்ன குருஜி சிரிச்சுக்கிட்டே தூங்குறது, அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க, சந்தோஷமாவே இருக்க போறீங்க. இந்த ஒரு வருடமும் மாபெரும் விஷயங்கள் நடக்க போகிறது, நடக்க போகும் நல்ல விஷயங்களுக்காக காத்திருங்கள். தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்க கீழே போயிட்டு இருக்க நம்பர் 9790903167 7305345131, இந்த 2 எண்களில் மட்டும்தான் நான் இருப்பேன், என்னை அதில் அழைக்கலாம். யூரோப்பை சேர்ந்தவர்கள் ராம்ஜி பரமஹம்சர் @gmail.com இந்த மெயில் ஐடியில் என்ன புக் பண்ணிக்கலாம். இந்த வருடம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் இறுதியில் நான் வந்து டென்மார்க் நாட்டில் இருப்பேன், யூரோப்பியன்ஸ் என்னை அங்கு வந்து சந்திக்கலாம். நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.